தேங்காய்பால் பாயாசம் வச்சு உங்களை காட்ட போகிறேன். இந்த சவ்வரிசி வறுத்துட்டேன், சவ்வரிசி வறுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றி முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுலயே இது போடுறோம், நெய்யிலேயே போட்டுருவோம். சேருங்க, நல்லா வறுத்துருங்க. நல்லா நெய்யிலே சேமியா போட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மணம் வரும், பாயாசம் ஒரு நல்ல மணம் வரும். நான் வந்து தேங்காய் மாட்டுப்பாலில் ஊற்றாதே, வெறும் தேங்காய் பாலே உங்களுக்கு சீடு காட்ட போகிறேன். பாருங்க, இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இது தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் வந்து ரெண்டாவது பால், மூணாவது பால், கொஞ்சம் பால் வர மட்டும் எடுத்து இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதோ சவ்வரிசியோட சவ்வரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு பதோடு இதை சேர்க்க போகிறேன். இது நல்லா வேகட்டும், இது நல்லா வேகட்டும். மொத கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். எடுத்துட்டு சேமியா சேர்க்கலாம், இதோட சேமியா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சர்க்கரையோட கொஞ்சம் நல்லா அழிப்பாக இருக்கும். முந்திரியெல்லாம் நெய்யில் போட்டு வணக்கி வச்சுருக்கேன், அதே போய் சேர்த்துக்கலாம். தேங்காய் முதப்பால் இதில் எடுத்து வச்சுருக்கேன், இதில் தேங்காய் முதப்பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை இதோடு சேர்த்துக்கலாம், சர்க்கரை இந்தளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகம் போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதோட அந்த முதல் பால் தேங்காயும் சேர்க்குறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு தேங்காய் பால் பாயாசம் ரெடி. நீங்கள் வச்சு பார்த்து, செஞ்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.